அதே குர்ஆன் ஹதீஸும் முரண்படவே முரண்படாது. ஒரு குர்ஆன் வசனமும் ஹதீஸும் சஹீஹான ஹதீஸும் நிச்சயமாக முரண்படாது. ஏன் முரண்படாது? ரெண்டுமே வஹி, இரண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்தவை. எனவே நிச்சயமாக இரண்டும் முரண்படுவதற்கு சான்ஸ் கிடையவே கிடையாது. முரண்படுவது போன்று தோன்றினால் அது யாருடைய கோளாறு? என்னுடைய கோளாறு, என்னுடைய மூளையில் கோளாறு. வஃபௌகு குல்லி தி இல்மின் அலீம், எல்லோருக்கும் மேல் மிக அறிந்த ஒருவன் இருக்கிறான். நமக்கு முரண்படுவது போன்று தோன்றும், உள்ள போய் பார்த்தால் அதற்கு விளக்கம் இருக்கும். நம்மை விட கொஞ்சம் கூட படித்தவர்களிடம் போய் கேட்க வேண்டியதானே, ஏன் நான் தான் மகா மேதை என்ற முடிவுக்கு வர வேண்டும்? இந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கிற 170 கோடி முஸ்லிம்களிலே நான் மாத்திரம்தான் சீராக சிந்திக்கக்கூடியவன் என்று ஒருவன் வாதிடுகிறான் என்றால் அவன் யார் சகோதரர்களே? இபிலிஸ். இன்றைக்கு அந்த வாதாட்டத்தை தெளிவாக பார்க்கிறோம். சவுதி அரேபியாவிலே கிடையாது, எகிப்திலே கிடையாது, இந்த பெரிய இந்திய நாட்டிலே கிடையாது, பாகிஸ்தானிலே கிடையாது, ஷாமிலே கிடையாது, ஐரோப்பிய நாடுகளிலே கிடையாது. என்னுடைய மூளை மாத்திரம்தான் அல்லாஹ்வினால் கரண்டி கொடுக்கப்பட்ட மூளை. நான் புரிந்து கொள்கிறபடி என்னோடு இருக்கிற என்னுடைய சிஷியர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கண்டுபிடித்துக் கொடுப்பதை என்னுடைய சிஷியர்கள் அவ்வளவு பேரும் மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிஷியர் கூட்டம் இருக்கிறார்கள். இப்படி ஒருவர் நினைத்து இந்த சமுதாயத்தை ஏமாற்றுகிறார் என்று சொன்னால் இந்த சமுதாயம் எவ்வளவு முட்டாள்தனமான சமுதாயம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் புரிகிறதாம், ஒரே ஒருவருக்கு மாத்திரம். உலகத்தில் உள்ள வேறு எந்த அறிஞருக்கும் புரியவில்லையாம். இதற்கு பின்னால் மக்கள் ஒரு கூட்டம் அவர்களுடைய மூளைகளை அடகு வைத்து விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மக்களை என்ன என்று சொல்வது? கொஞ்சம் மூளை கிடையாத ஒருவர் சொல்லுகிறார், ஒரு 4 ஆலிம்கள் சவுதியில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த இதே கருத்தை சவுதியிலும் ஒருவர் சொல்லுகிறார், எகிப்திலும் ஒருவர் சொல்லுகிறார், ஈராக்கிலும் ஒருவர் சொல்லுகிறார், ஷாமிலும் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் என்று ஒரு 4 அறிஞரை காட்ட முடியாமல் இவர் சொன்னதுதான் சரி என்று ஒரு கூட்டம் வருகிறது என்றால் எவ்வளவு மடத்தனமான கூட்டம் என்பதை பாருங்கள். இது டிரான்ஸ்லேஷன். وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ